தமிழக அரசியலில் ஒரு மிகப்பெரிய புரட்சி ஏற்பட்டுக்கிட்டு இருக்குது அப்படின் சொல்லலாம் அந்த புரட்சியும் எழுச்சியும் என்ன அப்படின்னா கண்டிப்பாக மக்கள் மாற்றத்தை விரும்புகிறார்களா அப்படின்னா ரொம்ப கிளியராக தெரியுது மக்கள் மாற்றத்தை விரும்புகிறார்கள் இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கூட சட்டமன்றம் தமிழக சட்டமன்றம் கூடுது திமுக வந்து மாஸ்க் போட்டுக்கிட்டு வந்திருக்காங்க அதில் வந்து நீட் பேன் நீட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாசகம் போட்டுட்டு அவங்க வந்ததாக செய்திகள் வந்துகிட்ருக்கு நல்லா யோசிச்சு பாருங்களேன் நீட் உருவாகிறது ரெண்டாயிரத்தி பத்து அது எக்ஸிக்யூட்டிவ் ஆகிறது ரெண்டாயிரத்தி பன்னெண்டு முதல் தேர்வு நடந்தது ரெண்டாயிரத்தி பதிமூணு முதல் தேர்வில் வந்து ரிசல்ட் வரல இருந்தாலும் நடந்தது இது எல்லா நேரத்துலேயும் ஆட்சியில் பங்கு பெற்றவர்கள் அதாவது கேபினட்லேயே இருந்தவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா டிஎம்கே அங்கே நீட்டை ஒழிச்சிருக்கணும் ஆனால் இன்னைக்கு வந்து சட்டமன்றத்தில் அதை போட்டுட்டு வரதுனால என்ன யூஸ் இதே தமிழக முதல்வரும் நீட் வேண்டாம் தானே சொல்றாரு அப்போ அவருக்கு அந்த அதிகாரம் இருந்திருந்தா அவரும் அதை நிறுத்தி தானே வச்சிருப்பாரு அதுதான் மக்கள் இந்த நேரத்தில் இப்போ புரிஞ்சுக்கணும் ஏன் இப்போ மக்கள் மாற்றத்தை எதிர்பார்க்குறாங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு முன்னுரையாக தான் இதை நான் சொல்கிறேன் இன்றைக்கி ஒரு அற்புதமான ஒரு கட்டுரை வெளியில் வந்திருக்கு ஒரு பிரபல நாளிதழில் அது மக்களின் எண்ண ஓட்டங்களை மிக சரியாக ரிஃப்ளெக்ட் பண்ணுது இப்போ உங்களுக்கு அந்த கட்டுரையில் உடன்பாடு இருக்குது அப்படின்னா இந்த பதிவை கேட்டுகிட்டு இருக்கிறவங்க நீங்கள் கண்டிப்பாக கமெண்டில் அதற்கான பதிலை நீங்கள் சொல்லணும் அப்படிதான் அப்படி இருந்தாதான் அது உண்மை அப்படிங்கறதே நமக்கு தெரியும் நல்லா யோசிச்சு பாத்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் மூன்று கோரிக்கைகளை சொல்லியிருந்தார் அதுல ஒரு கோரிக்கை வந்து ஆட்சிக்கு ஒரு தலைமை கட்சிக்கு ஒரு தலைமை அப்படின்னு சொல்லியிருந்தார் இப்போ இப்ப பெருவாரியான மக்கள் என்ன சொல்றாங்க கட்சிக்கு ஒரு நம்பகமான ஒரு தலைவரை நீங்க நியமிச்சுங்க ஆனா ஆட்சிக்கு தலைவர் நீங்களா இருங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் பெருவாரியான மக்கள் நம்ம சந்திக்கிறோம் இல்லையா டே டு டே லைஃப்ல சந்திக்கிறோம்ல அவங்க சொல்ற பாமர மொழியிலேயே அவங்க சில விஷயங்கள் சொல்றாங்க என்ன தெரியுமா சொல்கிறாங்க ரஜினிகாந்த் அவர்கள் வெ வந்து அவர்தான் முதல்வர் என அறிவித்தால் போதும் அவர் வெற்றி பெறுவார் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க ஆனால் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் இன்னும் அந்த முதல்வர் பதவியை தனக்கு வேண்டாம் அப்படிங்கிற ஒரு மனநிலை இருப்பதாக செய்திகள் வந்துகிட்டு இருக்கு பட் இருந்தாலும் நம்மளுடைய எண்ணங்கள் செயலாகும் எல்லாருமே ரஜினிகாந்த் அவர்கள் தான் முதல்வராகணும் அப்படின்னு நினைக்கும் பொழுது அதுக்கு ஒரு செயல் கண்டிப்பாக நடக்கும் இப்போ நான் முன்னே சொன்ன மாதிரி தான் எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்கள் பூரண நலம் பெறணும்னு கூட்டு பிரார்த்தனை பண்ணோம்ல எவ்வளோ கிரிட்டிக்கலான சூழல் கிரிட்டிக்கல்னு சொல்லிவிட்டு மருத்துவமனையை அறிவித்த பிறகு இன்னைக்கு நலம் பெற்றிருக்கார் அப்படின்னா கண்டிப்பாக நடக்குங்க அது வந்து போது தான் இப்போ இந்த கட்டுரைக்கு போகும் தமிழக அரசியலில் வெறிச்சோடி கிடைக்கின்றது தமிழக அரசியல் வெறிச்சோடி கிடக்கின்றது காரணம் ரஜினிகாந்த் அவர் இன்னும் களம் இறங்கவில்லை அதனால் வரப்போகும் தேர்தல் குறித்து சிந்திக்க முடியாமல் கட்சிகள் திகைக்கின்றன சில முடிவுகளை தொடர்ந்து தள்ளி போட முடியாது ஆம் அல்லது இல்லை என்று தீர்மானித்தாக வேண்டும் பூவா தலையா என்று நாணயத்தை சுண்டிவிட்டாலும் சரி முடிவு தெரிந்தாக வேண்டும் நன்மையா தீமையோ இப்போ இப்போதோ அப்புறமோ தெரிந்தோ தெரியாமலோ வெற்றி தோல்வி என்பது தெரிந்தாக வேண்டும் அப்படிங்கிற மாதிரி இந்த கட்டுரை வந்து தொடங்குது சிலர் சித்தரிப்பது போல ரஜினி ஒன்றும் எதுவும் தெரியாமல் இருந்துவிடவில்லை கண்ணுக்கு தெரிந்த மிகப்பெரிய ரசிகர் படையும் வெளியே புலப்படாமல் இன்னும் பெரிய ஆதரவாளர் கூட்டமும் அவருக்காக காத்திருக்கின்றன கட்சிக்கான நிர்வாக சாசனம் எழுதப்பட்டு விட்டது கட்டமைப்பு எப்படி இருக்க வேண்டும் என்பது முடிவாகிவிட்டது ஒவ்வொரு அடியும் எப்படி முன்னெடுத்து செல்ல வேண்டும் என்பதும் தீர்மானிக்கப்பட்டு விட்டது பிறகு ஏன் ரஜினி அறிவிக்காமல் நிற்கின்றார் தமிழக அரசியல் மாற்றம் வேண்டும் என்று எல்லோரும் விரும்புகின்றனர் பல்துறை வல்லுநர்கள் அதில் அடக்கும் அவர்களில் பலர் ரஜினிகாந்த் அவர்களுக்கு ஆலோசனை வழங்கிக் கொண்டிருக்கின்றார்கள் அரசியல் கொதிநிலை நல்ல நோக்கத்துடன் துவங்கப்பட்ட பல கட்சிகள் பின் பாதையை தொலைத்து பாழாய் போனதை ரஜினிகாந்த் அவர்கள் பார்த்திருக்கின்றார் அப்படி ஒரு சூழல் தன் கட்சிக்கும் வந்து விடுவோமோ அப்படிங்கிற அச்சம் அவருக்கு ஏற்பட்டிருக்கின்றதா என்பது நமக்கு தெரியாது என அவ்வாறு நடக்காமல் தவிர்க்க இந்த இரண்டு கட்ட செயல்திட்டத்தை திட்டத்தை ரஜினியின் பரிசீலனைக்கு சமர்ப்பிக்கின்றேன் அப்படின்னு அந்த கட்டுரையாளர் இரண்டு திட்டங்களை வந்து முன்னெடுத்து கொடுக்கிறார் முதல் கட்டம் என்னன்னா கட்சியை நாளையல்ல இன்றே துவங்குங்கள் இரண்டாம் கட்டம் இரண்டு ஆண்டுகள் தமிழக முதல்வராக இருந்துவிட்டு அதன்பின் தமிழகத்தை ஆன்மீக அரசியலுக்கு திருப்பிவிட்டு பார்க்கலாம் தமிழகத்தை ஆண்டவர்கள் மற்ற மாநிலத்தில் இருந்தது

சாதிக்க முடியும் என்று பெருவாரியான மக்கள் நம்புகின்றனர் எல்லா மாவட்டங்களிலும் ஊடுருவிக்க இருக்கின்ற ஊழலை அவரால் மட்டுமே ஒழிக்க முடியும் என மக்கள் நம்புகின்றனர் எனினும் ஊழலை தாண்டியும் ஆழமான பிரச்சனைகள் இருக்கின்றன மூன்று விஷயங்கள் அவர் மனதை குடைவதாக எனக்கு தோன்றுகின்றது அமர விரும்பவில்லை என அவர் சொன்னது மக்களுக்கு மிகப்பெரிய ஏமாற்றம் ஏனென்றால் ரஜினியை நம்பும் அளவுக்கு அவரோடு இருப்பவர்கள் அல்லது இருக்க போகிறவர்களை எவரும் நம்ப தயாராக இல்லை எனவே ரஜினிகாந்த் இப்படி செய்யலாம் இரண்டு ஆண்டுகள் முதல்வராக இருந்து ஆட்சியும் அரசு நிர்வாகமும் இப்படித்தான் செயல்பட வேண்டும் என்று ஒரு பாதையை வகுக்கலாம் அந்த காலகட்டத்திலேயே அவருக்கு பின் யார் முதல்வராக வருவது என்பதை எடைபோட்டு தீர்மானிக்கலாம் அவருடைய தேர்வு சரியா என்பதை மக்களும் கண்கூடாக பார்க்க முடியும் இதை வெளிப்படையாக அறிவித்து விட்டு ஆட்சி அமைக்கலாம் முறையற்ற ஒரு ஆட்சி அமைய நாம் காரணமாக இருந்து என்ற உறுத்தலை இதன் மூலம் அவர் தவிர்க்கலாம் இரண்டாவது விஷயம் முதல்வர் பதவியை துறந்த பிறகு என்ன செய்வது என்பது ஒரு கடினம் அல்ல பதவிகளுக்கு அப்பாற்பட்ட தலைவனாக ஒரு ஸ்டேட்மேனாக தன்னை உயர்த்தி கொள்ளலாம் கிங் மேக்கராக சமூகத்தின் மனசாட்சியாக மாறுவது அவருக்கு சிரமம் அல்ல ஒழுக்க நெறிகளுக்கு கட்டுப்பட்டு செயல்படக்கூடிய ஒரு அரசியல் இயக்கத்தை தமிழகத்தில் உருவாக்கி இந்தியாவுக்கு எடுத்துக்காட்ட அவர் மெனக்கெடலாம் அதற்கு ஐந்து ஆண்டுகள் போதும் அப்புறம் ஒரு செயல் தலைவரை தேர்வு செய்துவிட்டு கட்சியின் நிறுவன தலைவராக அவர் தன் பணியை தொடங்கலாம் மூன்றாவது விஷயம் மத்திய அரசுடன் மாநிலத்தின் உறவு இதில் அவர் கண்ணை மூடிக்கொண்டு எம்ஜிஆர் பாதையில் பயணம் செய்யலாம் எம்ஜிஆருக்கு தேசிய பார்வை இருந்ததே தவிர தேசிய அளவில் கல்லா ஆசைகள் கிடையாது தமிழகத்தின் நலனை மட்டுமே அவர் முதன்மையாக கொண்டிருந்தார் அப்படி உருவானதுதான் சட்டமன்றத்தில் மூன்று இரண்டு நாடாளுமன்றத்தில் மூன்றில் ஒன்று என தேர்தலுக்கு அவர் வகுத்த எம்ஜிஆர் ஃபார்முலா தமிழகத்துக்கு அது பெரிதும் உதவியது காங்கிரஸ் கட்சியை தேசிய அளவில் பலவீனப்பட்டு மாநில கட்சிகளுடன் ஜூனியர் பார்ட்னானராக பங்கேற்கும் சூழல் உருவான பிறகு எம்ஜிஆர் ஃபார்முலா நிறுத்துப் போய் டூஜி வரைக்கும் வந்தது எல்லாம் சமீபத்திய வரலாறு மாநிலத்தின் வளர்ச்சிக்காக மட்டுமே ஒரு தேசிய கட்சியுடன் கூட்டணி வைப்பது என்பதில் ரஜினி உறுதியாக இருக்க வேண்டும் இனி திட்டத்தின் இரண்டாம் கட்டத்துக்கு வருவோம் ரஜினி தமிழக நட்சத்திரம் மட்டுமல்ல அவருடைய செல்வாக்கு எல்லை கடந்த ஒன்று தென் மாநிலங்களில் அவரை நேசிக்கின்றனர் நாட்டின் ஏனைய பகுதிகளில் அவரை ஆச்சரியத்துடன் அண்ணாந்து பார்க்கின்றனர் இமேஜ் குறித்து எந்த கவலையும் இல்லாமல் இயற்கையான தோற்றத்தில் வலையவரும் வேறு வரும் வேறு சூப்பர் ஸ்டாரை எவரும் கண்டதும் கிடையாது இனி காண்ப கிடையாது எளிமையான வார்த்தைகளில் வெளிப்படும் அவரது ஆன்மீக தத்துவார்த்த சிந்தனைகளை அந்த மக்கள் பெரிதும் மதிக்கின்றனர் ஆகவே சமூக அரசியல் சீர்திருத்தவாதியாக ரஜினி தன் எல்லைகளை விஸ்பரிப்பது விஸ்தரிப்பது சுலபம் முதல்வர் பதவியை விட்ட பிறகு காமராஜ் பாணியில் ரஜினி ஒரு ஆலோசகராக வழிகாட்டியாக மட்டும் தன்னை சுருக்கி கொள்ளாமல் ஆனாலும் தமிழகத்தின் குரலாக அவரது கருத்தை மத்திய அரசும் மற்றவர்களும் எதிர்பார்ப்பர் இந்தியா இன்று எப்படிப்பட்ட சோதனையான காலகட்டத்தில் இருக்கின்றது என்பதை விவரிக்க தேவையில்லை தேசத்தை முழுவதுமாக கட்டமைக்க வேண்டும் என்றால் ஆட்சி அதிகாரத்திற்கு அப்பாலும் மக்களால் மதிக்கப்படுகின்ற ஒரு தலைவன் அவசியம் ஊழலை ஒழிப்பது மட்டுமே நாட்டை சீர் அமைக்காது ஏனென்றால் இந்த நாடு முன்னேற்ற பாதையில் செல்வதை விரும்பாத அந்நிய சக்திகளும் அவர்களுக்கு துணை போகும் உள்நாட்டு சக்திகளும் ஏராளமான கன்னிகளை புதைத்திருக்கின்றன மக்களை பிளவுபடுத்தி ஒருவருக்கு எதிராக மற்றவரை திருப்பும் வேளையில் தீய சக்திகள் சுறுசுறுப்பாக செயல்படுகின்றன அதற்கு அணை போட்டு அனைத்து பிரிவு மக்களையும் இணைத்து தேச நலன் என்ற நீரோட்டத்துக்கு அழைத்து வர வேண்டிய பொறுப்பு நல்ல தலைவனுக்கு உண்டு புது அவதாரம் வெவ்வேறு மதங்களையும் சேர்ந்த ஆன்மீக தலைவர்களையும் ஒரே மேடைக்கு கொண்டு வந்து சேர்க்கும் ஆற்றல் ரஜினிகாந்த் அவர்களுக்கு மட்டுமே இருக்கின்றது நதிகள் இணைப்பில் அக்கறை கொண்ட ரஜினிகாந்த் அவர்கள் இந்திய மக்களின் இதயங்களை இணைக்கின்ற ஒரு சமூக பொறியாளராக புது அவதாரம் எடுக்க வேண்டும் சமூக அரசியல் சீர்திருத்தம் இதற்கு முன் எவரும் முயற்சி செய்யாத விஷயம் என்று சொல்லவில்லை கடைசியாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளில் ஜெயபிரகாஷ் நாராயணன் அந்த பொறுப்பை கையில் எடுத்தார் ஆனால் அவர் தேர்வு செய்தது போராட்ட பாதை அது வன்முறைக்கு வழிவகுத்து நெருக்கடி நிலைக்கு இட்டுச் சென்றது ஆனால் ரஜினிகாந்த் அவர்கள் போராட்ட வழிமுறை இல்லாமல் அன்பு சார்ந்த அமைதி சார்ந்த முறையில் அதை எடுத்து செல்வார் என்னும் நம்பிக்கை இருக்கின்றது ரஜினிகாந்த் அவர்களின் தார்மீக குழப்பங்களை போக்கி தனக்கான இடம் நோக்கி அவரை நடக்க வைப்பதே இந்த கட்டுரையின் நோக்கம் தமிழகத்தின் நலனுக்காகவும் திசை தெரியாமல் தவிக்கும் ஆதரவாளர்களுக்கு வழிகாட்டவும் ரஜினிகாந்த் அவர்கள் உடனே இந்த முடிவை அறிவித்தாக வேண்டும் என்பது அந்த கட்டுரையாளரின் கருத்தாக இருக்கிறது பல நோய்களால் பாதிக்கப்பட்டுள்ள தமிழக மக்களின் கவலை தீர்க்க வரும் தடுப்பு மருந்தாக அதுவாகவே இருக்கும் இத்தனை ஆண்டு காலமாக தனக்காக காத்திருக்கும் தமிழக மக்களுக்கு ரஜினிகாந்த் அவர்கள் செய்யக்கூடிய ஒரு விஷயம் என்றால் அவர் முதல்வர் நாற்காலியில் அமர்ந்து வழிகாட்ட வேண்டும் அப்படின்னு சொல்லி இந்த கட்டுரை போகுது ரொம்ப ஆத்மாத்தமாக எழுதியிருக்காங்க ரொம்ப பிரபல க பேராசிரியர் ஜி ரமேஷ் அவர்கள் இந்த கட்டுரை எழுதியிருக்காங்க அப்படின்னா எவ்வளோ ஆராய்ச்சிகள் பண்ணியிருப்பார் உண்மையாகவே மக்களின் எண்ணமும் இதுவாக தான் இருக்குது ரஜினிகாந்த் அவர்கள் அவர் இரண்டு ஆண்டுகள் சொல்லியிருக்காரு நம்ம மூன்று ஆண்டுகள் முதல் மூன்று ஆண்டுகள் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் தமிழக முதல்வராக இருந்து ஒரு சிறப்பான வழியை காட்ட வேண்டும் அதுக்கு பிறகு கூட இருக்கிறவங்க அதை எடுத்துகிட்டு போயிடுவாங்கங்கிற நம்பிக்கை நமக்கு எல்லாருக்கும் இருக்குது உங்களுக்கு இந்த கட்டுரை எப்படி ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்குங்கிறது கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் உங்களுக்கு யார் முதல்வராக வேண்டும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள்